என்னடா தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேனே. என்னடா அதுக்குள்ளேயே வீடியோ பார்த்துட்ட? ஆமாண்ணே பார்த்து முடிச்சிட்டேனே. உங்கள் வீடியோ கூட அப்படி தானே பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம்லாம் பார்க்கறது இல்லைண்ணே, ஒரு 2 செகண்ட் வீடியோ பார்க்கறது, அப்புறம் ஒரு சூப்பர்னு ஒரு கமெண்ட் போட்டு வெளியே வந்துருத்துனே. ஆஹா, என்னடா சொல்கிற, ஏன் வீடியோவும் 2 செகண்ட் தான் பார்ப்பியா? ஆனால் பேச்சு இப்போ தலையா, இவ்வளோ நாள் நீ வீடியோ இப்படி தான் பார்த்துட்ருக்கியா? என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க? டே, அப்படிலாம் வீடியோ பார்த்தா அதெல்லாம் ஸ்பேம் கமெண்ட் ஆகிடும்டா, அப்படிலாம் பார்க்கக்கூடாதா? வீடியோ பார்த்தா முழுசாக தான் பார்க்கணும். அட என்னண்ணா, நீங்கள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன், என்ன போய் இப்படி திட்டுறீங்களே? சரி சரி, ஸ்பேம் கமெண்ட்னா என்னன்னு சொல்லுங்கண்ணே, அப்போ தெரிஞ்சுக்கிறேன். ம், என்னடா நல்லது பண்ண, இதுக்கு நீ வீடியோ பார்க்காம இருந்துருக்கலாமாடா. சரி சரி, ஸ்பேம் கமெண்ட்னா என்னட்டு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கடா. டே, பொதுவாக ஒரு வீடியோவை பார்த்தோம்னா அந்த வீடியோவும் முழுசாக பிடிச்சிருந்தா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா பாதி வீடியோவாச்சும் பார்க்கணும். இல்லைடா, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாச்சும் பார்த்துட்டு அந்த வீடியோவை பற்றி நல்ல கருத்துக்களை அந்த வீடியோ கீழே போடணும்டா. அப்படி பண்ணாமல் உன்ன மாதிரி வீடியோவை முழுசாக பார்க்காம ஒரு லைக்கும் ஏதோ கமெண்டுன்ற பேரில் சூப்பர், மார்வலஸ், வண்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை அப்படிலாம் கொடுத்துட்டு வந்தால் அது ஸ்பேம் கமெண்ட் ஆகிடும். அப்படி பண்ணால் சேனலில் சப்போஸ் நீ வச்சுருந்தனா அது உனக்கும் பிரச்சனையாகும், எனக்கும் அது பிரச்சனையாகிடும். உன்னால் வீடியோ முழுசாக பார்க்க முடியலையா, அட்லீஸ்ட் பாதியாச்சும் வீடியோ பார்க்கலாம், இல்லை ஒரு 2 நிமிஷமாச்சும் அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்படிலாம் பண்ணாமல் இருந்தால் ஸ்பேம் கமெண்ட் வராதுரா. சில வீடியோ பொருத்தமாடா இருக்கும், சமையல் ப்ரோக்ராமில் ஒரு சகோதரி சமைச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் கமெண்ட் கீழே சூப்பராடா தம்பி, நீ ரொம்ப நல்லா சமைச்ச அப்படின்னு கமெண்ட் இருக்கும். வீடியோவை பார்க்குறவங்க, சமையல் பண்ணுறவங்க ஆனால் பெண்ணானா கூட முழுசாக பார்க்காம ஏதோ ஒரு கமெண்டை போட்டு வந்துட்டா நமக்கு அவங்க கமெண்ட் போடுவாங்களும் ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, இது எல்லாம் தப்புடா. சே சே சே, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாதவங்க இப்படியானே பண்ணுவாங்க கமெண்ட் பாக்ஸில் போய். ஆமாம்மா, அப்படி தான் பண்ணுவாங்க. நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்குமா? போன வாரம் என்னோடய வீடியோ ஒன்று பார்த்தேன், வீடியோ கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருந்த, அண்டே அவசரத்துக்கு ஒரு 5000 ரூபா கடனாக கொடுங்க, அடுத்த வாரம் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கடன் கேட்டிருக்கேன். உலகத்திலேயே கமெண்ட் செக்ஷனில் கடன் கேட்ட ஒரே ஆள் நீ தான்டா. நீ எல்லாரையும் குறை சொல்லிகிட்ருக்கியா? அது மட்டும் இல்லைடா, இன்னும் இருக்குது, சொல்கிற கேட்டுக்கோ. ஒருத்தர் வீடியோ கீழே போயிட்டு, நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவும் அது ஸ்பேம் கமெண்ட் தான். அது மட்டும் இல்லை, ஹேஷ்டேக் போட்டு அவங்க சேனல் பேரை கமெண்ட் செக்ஷனில் போட்டாலும் அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஸ்பேம் கமெண்டாக ஆகும். இன்னும் சில பேர் சில வீடியோவுடைய லிங்கை கொண்டு போய் கமெண்ட் செக்ஷனில் வைப்பாங்க, இது மிகப்பெரிய ஸ்பேம் கமெண்ட் தான்டா. இப்படிலாம் பண்ணால் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைடா, எந்த சேனலுக்கு அவங்க இந்த கமெண்ட்லாம் போடுறாங்களோ அந்த சேனல்காரர்களுக்கும் பிரச்சனை தான். இப்போ நீ எத்தனை வருஷம் இதை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்க, நீ பண்ண வேலைக்கு எதுக்கு ஆப்பு வச்சிட்டியடா? நீ பண்ண வேலைக்கு என் சேனல் என்ன ஆக போதுனே தெரில, எல்லாமே ஸ்பேம் கமெண்ட் தான். நீங்கள் ஃபுல்லாக உக்காஞ்சி எல்லா கமெண்ட்டை நான் டெலிட் பண்ணிடுறேன், புரியுதா? ஆரம்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், இதனால் தவறு நடக்கிறது சகஜம்தான். ஆனால் போக போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்டா, தெரிஞ்சு தான் நம்ம சேனலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறோம். சரி சரி, உங்கள்கிட்ட பேசி எனக்கு தலைவலியாக வட்ட மாதிரி இருக்குது, சரிவா ஒரு டீ குடிச்சிட்டாச்சும் வருவோம். டீ கிடைக்கானே, டே கொட்டை பார்க்க மூக்கா, எந்த காலத்தில் டீக்கு டீ காசு கொடுத்துருக்கேன், நான் தான் வழக்கமாக கொடுப்பேன், டீ குடிக்கலா வா, நானே காசு கொடுத்துக்கிறேன். அப்படிலாம் போகலாம்ண்ணே, வாங்கண்ணே நேரத்தை வீணாக்கணே, போய் சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம்.
ஐயோ, ஆளையும் மண்டையும் பாரு, டெத்தில பட்டையை மட்டும் நல்லா இழுத்துக்கோ. ஆ பல